கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்கள் மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா நைட் டைமில் தூக்கம் வராது ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் குறைஞ்சது நைட்டு எட்டு மணி நேரமாவது கரெக்டா தூங்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வராம நல்ல கஷ்டப்படுவாங்க நைட்டு சரியான தூக்கம் இல்லைன்னா பகல் நேரத்துல பாடி டயர்ட் ஆகி கண்டிப்பா நல்ல தூக்கம் வரும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னா பகல் நேரத்துல தூங்கலாமா தூங்கினா குழந்தை சோம்பேறியா இருப்பாங்களா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் பகல் நேரத்துல தூங்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா தூங்கலாம் டே டைம்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம் அதுக்கு மேலே தூங்காமல் இருக்கிறது நல்லது ரெண்டு மணி நேரத்துக்கும் மேலே தூங்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் பாடி ரொம்ப டயர்னஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் தூக்கம் வராது அது மட்டும் இல்லாமல் பகலில் நிறைய நேரம் தூங்கும் போது உடம்புக்கு முடியாத ஒரு ஃபீல் அண்ட் டயர்னஸ் இருந்துட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிவா இருக்கும்போது சில பேருக்கு தலை சுட்டு மயக்கம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக தூங்கணும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாதவங்க நைட் டைம் தூக்கம் வராதவங்க எனக்கு நைட்டு தூக்கம் வரல அதனால டே டைம் ஃபுல்லாக தூங்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் தூங்கக்கூடாது அது உங்களுக்கும் உங்கள் வயத்தில் இருக்கக்கூடிய கருவுக்கும் நல்லதில்லை நீங்கள் பகல் நேரத்தில் நிறைய நேரம் தூங்கும்போது என்ன ஆகுன்னா உங்களால் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது இதனால கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் தூங்குவாங்க அப்படி தூங்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க இது கண்டிப்பாக உங்களோட ஹெல்த் உங்கள் பாப்பாவோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான கரெக்டான ஃபுட்டு ப்ராப்பர் டைமில் பேபிக்கு போய் கிடைக்காது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சாப்பிட்ட உடனே பகல் நேரத்தில் தூங்காதீங்க ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தூங்குங்க மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம் பகலில் கொஞ்ச நேரம் தூங்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் ஆர் பாடி பெயின் இருந்தால் கண்டிப்பாக கம்மியாகும் அது மட்டும் இல்லை மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் லிமிட்டாக தூங்கி எழும்பும்போது நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்ச ஃபீல் இருக்கும் உங்கள் மைண்டுக்கு நல்ல ஒரு எனர்ஜி ரெஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும் போது அதே ஃபீல் உங்கள் குழந்தைக்கும் போய் சேரும் தூங்கும்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடாக படுத்து தூங்குங்க இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கன்சீவான டைமில் இருந்தே ஒரு ஃபிஃப்த் மந்த் ஆர் செவன் மந்த் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பட்டவங்க படுத்துட்ருக்கலாம் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் டே டைம் ஃபுல்லாக தூங்குறது கண்டிப்பாக நல்லது கிடையாது டெய்லி குறைஞ்சது மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிங்க நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க எப்போவும் ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக இருங்க உங்களோட மைண்டை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கூலாக வச்சுக்கோங்க ஹாப்பியாக உங்கள் ப்ரெக்னென்சியை என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்